வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே நவம்பர் 17. டைம் இப்போ ஒரு 3 o'clock மேலே ஆகுது. ஸோ எவ்ரிடே ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது, அந்த ஜெனரேட் ஆகிற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம லைவ் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 6947 நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டோட கால் வந்து ஜெனரேட் ஆகுது. சிக்னல் வரும்போதெல்லாம் கேண்டில் கலரை மாற்றி என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு நமக்கு வந்து கொடுத்துரும். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நீங்கள் எப்படி இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அதே மாதிரி சும்மா சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கணும். அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் ஆர்டர் மட்டும் போடுற மாதிரி வரும். இந்த சார்ட்டில் முக்கியமான விஷயமே நீங்கள் இதில் வர சிக்னல் பார்த்து உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுறது மட்டும்தான். அது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே டெய்லி கேண்டில் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணும். அந்த கேண்டில் செட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரை மாற்றிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலான்ற மாதிரி கிளியராக ஒரு ஒயிட் கலர் லைன் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பை காலுன்னு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். அதே மாதிரியே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 6947 என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. இப்போ டார்கெட் லைன் மேலே பார்த்தீங்கன்னா 2 டார்கெட்ஸ் வரும், ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட். கீழே ரெட் கலரில் ஒரு ஸ்டாப் லாஸ் லைனும் வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட் டார்கெட் வந்து எப்பயுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். செகண்ட் டார்கெட் உங்களுடைய ஓன் ஒரு உங்களுக்கு ஓன் விஷ் தான். மார்க்கெட் இன்னும் மேலே போகும்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் செகண்ட் டார்கெட் எய்ம் பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட் ஒரு சேஃப் ட்ரேட் காண்டி கான்ஸ்டன்ட்டாக ட்ரேட் பண்ணலாம். தொடர்ச்சியாக நம்ம ஒரு டார்கெட் வச்சு எய்ம் பண்ணி போய்கிட்டே இருக்கல ஒரு ஓவரால் மந்த் எண்டில் பார்க்கும்போது நம்மளால் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸில் நிற்க முடியும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து எப்பயுமே எய்ம் பண்ணுறது வந்து ஒரு ஃபஸ்ட் டார்கெட் வச்சு ஒரு சேஃப் ட்ரேடாக பண்ணுங்கன்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறோம். 6964 தான் நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட். ஸோ இது வந்து ஒரு 18 பாயிண்ட் மேலே மூவ் பண்ணுச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். ஸோ 18 பாயிண்ட் எப்படி மூவ் பண்ணுது மார்க்கெட் இல்லை கீழே போதான்றது 30 மினிட்ஸ் கழிச்சு ஃபைனலாக நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது. 6947 வந்தது. இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணதோடு நிற்காமல் இன்னும் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆனதில் செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் வரைக்கும் போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. 20 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா இதை வச்சு நல்லா உங்களுடைய ட்ரேடிங் இன்டர்டே ட்ரேடிங் நல்லா பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.